நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதி ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ திருப்பூரில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பனியன் கம்பெனி தொழிலாளியான மிதுன் தாத்தியா இவருடைய மனைவிதான் தேவி இரண்டு மகள் மற்றும் ஒரு மகனுடன் திருப்பூர் கொடிக்கம்பம் வாவுசி நகர் பகுதியில் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் தேவியின் கணவர் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சொந்த ஊரான பீகாருக்கு தன் குழந்தைகளுடன் சென்றுவிட்டார் இதனால் ஷீலாதேவி தற்போது தனியாக வசித்து வந்துள்ளார் மிதுன் தாத்யாவின் தம்பிகள் இரண்டு பேரும் அருகிலுள்ள வீட்டில்தான் வசித்து வந்துள்ளனர் இவர்களுடன் பதினான்கு வயது சிறுவனும் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு ஷீலாதேவி வீட்டிற்கு சென்ற பதினான்கு வயது சிறுவன் பேச்சு கொடுத்து அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரை கழுத்தை பிடித்து நெறித்து உள்ளார் ஆனால் அவர் இறந்து விட்டார் ஆனால் அந்த சிறுவனோ அவர் மயங்கிய நிலையில்தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு மயங்கிய நிலையில் இருந்த அந்த பெண்ணுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில்தான் தனது மனைவிக்கு போன் செய்து எடுக்காதால் சந்தேகம் படைந்த மிதுந்தாத்தியா அருகில் உள்ள அவருடைய தம்பிகளுக்கு போன் செய்து விவரத்தை கூறியதுடன் அவர்கள் சென்று பார்த்தபோது பதினாலு வயது சிறுவன் அவருடைய வீட்டில் இருந்து தப்ப முயன்றுள்ளான் உடனே அந்த பதினாலு வயது சிறுவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளன இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் திருப்பூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி